Hi friends, welcome to Sarniya channel. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஈஸியான சுலபமான இட்லி மாவை வைத்து குழி பணியாரம் செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இட்லி மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியா ஆட்டி வச்சுக்கோங்கங்க. இது கூட நம்ம பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் 3. சிறிதளவு கருவேப்பிலை. இதெல்லாம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கிளறி ஆச்சுங்க. மாவு இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம பணியாரத்தை ஊத்தி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பணியார சட்டியை வச்சுக்கலாங்க. எல்லா குழியிலுமே 1 டீஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம பணியாரத்தை ஊத்திக்கலாம். அரை கரண்டி மாவு எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் ஊத்தி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் இட்லி மாவு வச்சு ரெண்டு வகையான பணியாரம் செய்ய போறேங்க. ஒன்னு இனிப்பு பணியாரம், இன்னொன்று கார பணியாரம். இது நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட கீரை சேர்த்து பண்ணலாம், காய்கறி சேர்த்து பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த பணியாரத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ இது நல்லா ரெண்டு பக்கமும் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இட்லி மாவை இந்த மாதிரி கெட்டியாக ஆட்டி வச்சுக்கோங்கங்க. இது கூடவே 3 ஏலக்காவை நச்சு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் சூடு பண்ணால் போதும். வெள்ளத்தை அப்படியே மாவில் போட்டிங்கன்னா அது வந்து கரையாது. இப்போ வெள்ளம் நல்லா கடைஞ்சிருச்சுங்க. இது நம்ம மாவில் சேர்த்துடலாம். இது கூட காய்ச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. வாங்க பணியாரம் ஊற்றிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அரை கரண்டி மாவு எடுத்து குழியில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாங்க. இனிப்பு பணியாரத்தில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்குங்க. நான் இப்போ நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
கார பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இனிப்பு பணியாரத்துக்கு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.